ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். அன்பில் தூய்மையும், அறிவில் கூர்மையும், உறவில் நேர்மையும், உள்ளத்தில் வாய்மையும் நான் காண இறைவா அருள் புரிவாய். இந்த நாளில், இந்த பொழுதில் இறைவா
வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ரோமையர் 13:8. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். அன்பு ஆன்மீக வாழ்வின் நுழைவு வாயில். அன்புதான் ஆன்மீக வாழ்வின் நிறைவும். தீமை செய்யும் உள்ளம் கடவுளை வெறுக்கிறது. அன்பு செய்ய தெரிந்த உள்ளம் தீமையை வெறுக்கிறது. அன்பு செய்வதுதான் ஒருவரது பலவீனமெனில் அவர்தான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறார். அன்பு செய்ய தெரிந்தவர்களே கடவுளையும் அறிவர் அடைவர். அன்பு பயிற்சியினால் வருவது அல்ல, அது இயல்பாய் வருவது. அன்பு ஆள் பார்த்து வருவது அல்ல, ஆண்டவரை பார்க்க தெரிந்தவர்களுக்கு வருவது. திறமைகளை தேவைகளை அழகை அடிப்படையாய் வைத்து வரும் அன்பு அன்பு அல்ல. மாறாக எதிலும் எவரிலும் இறைவனை காணும் தெய்வீக பார்வை இருக்குமானால் தூய அன்போடு அனைத்தையும் அனைவரையும் நேசிக்க முடியும். அதில் இறைவனை ஆராதிக்க முடியும். கடவுளுக்குரியவர்களாய் வாழ பாவத்தை வெறுக்க விட முயற்சிக்க வேண்டாம். அனைவரையும் உண்மையாய் அன்பு செய்ய முயன்றால் போதும், பாவ உணர்வு நீங்கும், பரிசுத்தம் நிறையும். நாமஜெபம். இயேசுவே, உம்மை போல் அன்பு செய்ய சொல்லித்தாரும். இயேசுவே, உம்மை போல் அன்பு செய்ய சொல்லித்தாரும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை
முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கலக் கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை.